கவர் சேனர் இன்னைக்கு நான் செய்ய போறது வந்து கம்பரிசி போட்டு கொங்கு சுறாக்க போறேன் எப்படி ஆக்கலாம் பார்க்கலாம் வாங்க செய்யலாம் இதா கம்பரிசி இந்த குருவிலா சாப்பிடுறோம் இத எடுத்து பொங்கு சுறாக்க போறேன் இது முந்திரி பருப்பு முந்திரி பருப்பு ஒரு 15 பீஸ் வெட்டி வச்சிருக்கேன் பழம் உருண்ட உருண்ட பழம் இது பாதாம் கச்சம் இது சக்கரை கட்டி சின்ன சைஸ் தான் ஒரு வரல சைஸ் தான் மூணு கட்டி வச்சிருக்கேன் இது எப்படி செய்யறதுன்னு காட்டுறேன் நல்லா சுத்தமா தண்ணி ஊத்தி கழுவி எடுத்துறோம் தண்ணி ஒரு கோலா ஊத்தி சூடு ஏத்திட்டேன் அந்த பாருங்க கழுவிட்டு வந்து அப்படி இருக்கும் ஒரு தட்டை வச்சு கழுவுங்க என்ன நல்லா கீழே கொட்டிடும் ஓகே கழுவிட்டு இதில் ஊற்றி வேக வச்சிட வேண்டியதான் ஒரு மூடியை போட்டு மூடிடுவான் உள்ள வேக விட்டோம் அரிசி நல்லா இதான் கம்பரிசி ஓகே வெந்துக்கிட்டு இருக்கேன் வெந்துக்கிட்டு இருக்க போது நம்ம பச்சை புழுங்கரிசி கழுவிட்டு போடணும் அரைக்கோலை தான் அரைக்கோலை புழுங்கரிசி போடணும் ஓகே இப்போ புழுங்கரிசி ஒரு அரைக்கோலை வச்சுருவோம் அது பாதி வந்துச்சுன்னா கம்பரிசி லேட் ஆகும் அதனால் கொஞ்சம் நேரம் வச்சிருச்சு ரொம்ப நேரத்தில் ஒரு 10 நிமிஷம் ஓகே இது வந்து வறுத்து எடுத்து வச்சுக்குவோம் நெய் ஒரு கரண்டி நெய் கரைஞ்ச கையோட முந்திரி பருப்பு முந்திரி கச்சு முந்திரி பருப்பும் ஏலக்காவும் இதில் வறுக்கணும் அப்புறம் பாதாம் கச்சாம் இது வேக வச்சுருவோம் மூடிய வழியாக்கியாச்சு வேக வச்சுட்டு ஒன்று ஒன்றா எப்படி போடுறதுன்னு காட்டுறேன் உப்பு தேவையான அளவு சிட்டிக்கு உப்பு போட்டுக்குவோம் ஓகே இப்போ சோறு வந்து பாதி வந்துருச்சு வந்துருக்க நேரத்தில் நம்ம வந்து பாலை ஊற்றிக்குவோம் காலை ஊற்றி கிண்டிக்குவோம் இப்போ பாதி தான் வந்து வர வெக்காடம் ஒரு முக்கால் பகுதி வெந்துருச்சு பாலே பாதி வேவோம் போட்டுக்க வேண்டிய ஜாமம் ஏலக்காய் தூள் சுக்கு தூள் அரை ஸ்பூனு போட்டு வாசம் நல்லா கிளறிக்குவோம் விடுவோம் அப்புறம் உடச்சி வச்ச சர்க்கரை கரைய விடுவோம் அதுக்கு பிறகு சீனி 2 கரண்டி உங்களுக்கு ஏற்ற எவ்வளோ இனிப்பு வேணுமோ நீங்கள் போட்டுக்கலாம் ஏன்னா ப்ரௌன் சுகர் நார்மலி வந்து கருப்புக்கு வந்து ரொம்ப இனிக்காது அதனால கொஞ்சம் ப்ரௌன் சுகர் போட்டுக்கிறேன் ஸ்வீட்டாக இருக்குமோல இப்போ அந்த சர்க்கரைலாம் கரைஞ்சிட்டு வருது நம்ம வறுத்து வச்சதை போட்டுக்குவோம் நல்லா வேக விடணும் நல்லா வேகுது சுண்டும் போது நெய் வந்து முதல் ஆறாவது நெய் போட்டுதான் அந்த முந்திரி குழம்பு முந்திரி பருப்பு வறுத்தேன் அதுக்கு பிறகு நான் 2 கண்டி நெய் தான் சொன்னேன் அரை கண்டி போட்டேன் இன்னும் 1.5 கரண்டி இருக்குது ஒரு கரண்டி ஊற்றிட்டேன் பார்ப்போம் நெய் தேவையான அளவு போட்டால் போதும் நல்லா வாசனையாக இருக்குது இன்னொன்று வந்து கம்பரிசி வந்து நம்ம உடம்புக்கு நல்லது ஹெல்த்தி கம்பரிசி இன்னும் வெறும் கம்பரிசி வந்து போட்டால் வேறு ஸ்டைலில் இருக்கும் அதனால் நான் ரெண்டும் கலக்கிறேன் புழுங்கரிசி தான் போட்டிருக்கேன் புழுங்கரிசி நல்லது கஞ்சி இருக்காதுல்ல 1.5 கண்ணையும் ஊற்றி வச்சு மொத்தம் 2 கண்ணி நெய் ஊற்றிருக்கேன்
கம்பரிசி பொங்கல் சோறு ரெடி ஆச்சு. இதை பாருங்க, டேஸ்ட் பண்ணுவோம் பாருங்க. நான் நினச்சிங்க அந்த கம்பரிசியை வந்து நம்ம ஊற வச்சு அரைச்சும் செய்யலாம். அரைச்சிட்டு தோல் கழுவி கழுவி எடுத்தோமா தோல் பாதி வெளியாகிறதுக்கு இருக்குது. அந்த மாதிரியே செய்யலாம், இந்த மாதிரியும் செய்யலாம். இந்த மாதிரி செஞ்சோமா கடிச்சு சாப்பிடும்போது நல்லா நறுக்கு நறுக்குன் இருக்கும். தோல் நல்லது சாப்பிட்டாலும் தோலை வந்து பிடிக்கல, நறுக்கு நறுக்குன்னு பிடிக்கலன்னா கூட அதை பிளாண்டர் பண்ணிவிட்டு அதுக்கு பிறகு மேலே போட்டு விடலாம். பொங்கல் சோறு மேலே போட்டு விடலாம், ஊற வச்சு அரைக்கணும். ஆனால் கடித்து சாப்பிட்டோமா இன்னும் நல்லது தோல், அது நார் சத்து கிடைக்கும் பாருங்கள். நறுக்கு நறுக்கு நறுக்கும் கச்சடங்கும் கச்சை சாப்பிட்றமாதிரி சுவையாக இருக்கு, சுவையாக சூப்பராக இருக்குது, நல்லா இருக்கு, ரொம்ப பிடிச்சிருக்கு. முதல் ஃபர்ஸ்ட் டைம் செஞ்சு சாப்பிட்டு பார்க்குறேன். இது வந்து நல்லா உடம்புக்கு பலமாக கம்பரிச்சு சாப்பிட்டா நம்ம சும்மாவே கல்வி வாயில் போட்டு அப்படியே மருந்து சாப்பிட்லாம், உடம்பு ரொம்ப ஹெல்த்தி. நம்மளுக்கு உண்மையை வந்து நார் சத்து தான் உடம்புல ரொம்ப குறவாயிடும். ஆரஞ்சில் இருக்கும் இந்த மாதிரி இருக்கும் மழை சிக்கல் ஏற்படாமல் இருக்க அதுக்கு வந்து நார் சத்து ரொம்ப யூஸ் பண்ணுவாங்க. இதில் நார் சத்து இருக்குது பாருங்கள். இன்னொன்று வந்து உடம்புக்கு நல்லது, குருவிலாம் சாப்பிட்டு பார்த்தீங்களா ரொம்ப நல்லா பிடிச்சிருக்கேன், நல்லா போட்டேன். அதெல்லாம் போட்டேன் பெங்க கூட நம்மளே குழக்கலாம். இது வந்து மெல்ல மெல்ல சூப்பராக இருக்கும், நல்லா இருக்கும். சாப்பிட்டு பாருங்க, செஞ்சு பாருங்க. ஓகே, கம்ப அரிசி வந்து உள்ளுக்கு வந்துடும், ரோல் மாவு வந்து ஒரு தோல் இருக்கிற அதை கொஞ்சம் நடந்து கொண்டுருக்கோம். ஆக்சுவலி வந்து இந்த தோல் சாப்பிட்டா உண்மையாக நல்லது தான், சாப்பிடலாம். ரொம்ப இதாக கிடையாது, இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தா குழந்தைங்க ரொம்ப ஆரோக்கியம், உடம்பு ரொம்ப பலமாக ஆக்டிவாக இருப்பாங்க, நோய் எதிர்ப்பு சக்தியெலாம் ரொம்ப கூட கொடுப்பான். நல்லது அந்த காலத்துலலாம் செஞ்சு சாப்பிடுவான், அம்மாலாம் செஞ்சு சாப்பிடுவாங்க. அப்பா சொன்னது தான் செஞ்சேன், அப்பா சொன்னதுலாம் கொஞ்சம் சொல்லாக்கினா நல்லது, கொஞ்சம் அவசி கொடுத்துனா கொஞ்சம் டேஸ்டிங்காக இருக்கும், அப்போ நல்லா இருக்கும். இருக்க சாப்பிட பேசுகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னென்ன போட்டேன் டிஸ்கிரிப்ஷனில் பார்த்து பாருங்கள். அப்புறம் வேறு சமையல் அடுத்த சமையல் நம்ம சந்திப்போம். பாய். பெல் தட்டை மறந்துடாதீங்க. பாய்.